ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அக்ஷய திருத்தியையொட்டி திருச்சியில் உள்ள நகைக்கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. விவரங்களை செய்தியாளர் பிருந்தாவிடம் கேட்கலாம். பிருந்தா, அக்ஷய திருத்தியை நாளில் தங்கம் வாங்க வேண்டும் என்பது மக்களின் பெரிய ஒரு கனவாகவே இருக்கும். அங்கு வாடிக்கையாளர்களின் வருகை எப்படி இருக்கிறது? கடைகளில் கூட்டம் எப்படி இருக்கிறது? அருணா, அக்ஷய திருதியை நாளில் வீட்டில் தங்கம் வாங்கினால் செல்வ வளம் பெருகும் என்பது மக்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நாள் என்பது தானத்திற்கு உகந்த நாள். இல்லாதவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்து அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு நாள் தான் அக்ஷய திருதியை. காலப்போக்கில் இது அப்படியே மாறி மாறி வீட்டின் செல்வ பொருட்கள், வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும் என்ற மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்களகரமான பொருட்களை வாங்கியது தொடங்கி தற்போது முதலீடாகவும் வீட்டின் மங்கள பொருட்களாகவும் மாறி இருக்கிறது தங்கம். தங்கத்தின் விலை ஒரு வரலாறு காணாத ஒரு விலை உயர்வை தான் சந்தித்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளை விட கம்பேர் செய்யும் பொழுது இன்று வந்து 500,000 கடந்து விற்பனை செய்யப்படுகிறது. எப்படி இருந்தாலும் இந்த தங்கம் என்பது ஒரு பக்கம் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை மக்களுடைய வாழ்வியலோடு பிணைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் முதலீடு, வீட்டில் ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட உடனே அந்த நகையை கொண்டு போய் அடகு வைத்து தன்னுடைய வீட்டு கஷ்டத்தையும் போக்கிக்கலாம் அப்படிங்கும் போது இது ஒரு முதலீடாகவும் பார்க்கப்படுகிறது. மக்களுக்கு இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஆபரணங்களாக அணிஞ்சுக்கிறதுனால அந்த ஒரு சந்தோஷமும் இருக்குங்கிறதுனால சிறுக சிறுக சேமித்து தங்களுடைய சேமிப்பை வந்து பெருக்க வேண்டும் என்பதற்காக தங்கத்தை வாங்கவும் மக்கள் வந்து ஆர்வம் காட்டுகிறாங்க. அந்த வகையில் திருச்சி பெரிய கடை வீதி பகுதியில் இருக்கக்கூடிய நகைக்கடை ஒன்றில் தான் காலை முதலே மக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு 1 கிராம் தங்கத்தையாவது வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டா நம்ம வீட்டின் செல்வ வளம் பெருகும் என்பது மக்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில் தங்கம் வாங்குவதற்கு அதிக அளவில் மக்கள் வருகிறார்கள். அக்ஷய திருதியை சரியாக காலை 6:30 மணிக்கே தொடங்கினதுனால அப்பையிலிருந்தே நகை வாங்குறாங்க. இங்க வந்திருக்க மக்கள் கிட்டே கேட்கலாம், அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு அக்ஷய திருதியை நகை வாங்குறது எவ்வளோ ஸ்பெஷல், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் சமயபுரம். அக்ஷய திருதனைக்கு நகை வாங்கினோம்னா மேலும் மேலும் வளரும்னு சொன்னாங்க, சரி வாங்கலான்ட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு இப்போ கடந்த ஆண்டு கட்டிலும் நகை விலை அப்படியே ஏறிக்கிட்டே போகுது. இருந்தாலும் பரவாயில்லையா, வாங்கணும்னு வரீங்க? இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, அவங்களுக்கு வாங்கி சேர்க்கணும்ல, அதனால இந்த நல்ல நாளில் வாங்குவோம். அருணா, மக்கள் சொல்ல கேட்டிருந்திருக்கலாம், நகை விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகவும் முதலீடாகவும் ஆபரணமாகவும் தங்கத்தை விரும்பி வாங்கக்கூடிய மக்கள் அதிக அளவு இருப்பதனால விலையை பொருட்படுத்தாமலும் திருச்சியில் உள்ள கடைகளில் மக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக நகையை வாங்கிவிட்டு அந்த பில் போடக்கூடிய பில் கவுண்டர்லையுமே மக்களுடைய கூட்டம் என்பது அலைமோதுகிறது. இருப்பினும் நகைக்கடை தரப்பிலும் மக்கள் நகை வாங்க வரக்கூடிய மக்களுக்கு தேவையான டிஸ்கவுண்ட் வசதி, ஏற்கனவே ப்ரீ புக்கிங் செய்துவிட்டு நகை வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளையும் வழங்கி இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் மக்கள் வந்து நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இந்த நகையை வாங்குவதற்கு பல்வேறு ஏற்பாடுகளை நகைக்கடை தரப்பினரும் செய்துள்ளனர். அருணா, அக்ஷய திருத்தியை நாளன்று தங்கம் வாங்கினால் தங்கம் பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கை, அதனுடைய வெளிப்பாடாக மக்களின் கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. நன்றி பிருந்தா. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.